ஜனவரி 30 புனித பத்தில்டிஸ். இங்கிலாந்து நாட்டில் வாழ்ந்த சிகபெட் அஸ்ட்ரசியா இனாதில் தே ஹிப்னாஜில்ட் பெற்றோருக்கு கிபி 626 ஆண்டு பிறந்தார் பத்தில்டிஸ். கிபி 641 ஆண்டு டென்மார்க்கினை சேர்ந்த ஒரு பிரிவினரால் அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்ட பத்தில்டிஸ் பிரான்ஸ் அரசர் 2 கிளாவிஸ் அரண்மனையில் அடிமையாக விற்கப்பட்டார். அரண்மனையின் உயரதிகாரியான எர்சினோல்ட் பத்தில்டிஸினை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் தெரிவிக்க இதனை அன்போடு மறுத்த பத்தில்டிஸ் இளம் பெண்ணுக்கான ஆடைகளை களைந்து வயதானவர் போல் ஆடை உடுத்தி மறைந்து வாழ்ந்தார். கிபி 649 ஆண்டு அரசர் 2 கிளாவிஸினை திருமணம் செய்து கொண்ட பத்தில்டிஸ் 3 மகன்களுக்கு தாயானார். கிபி 658 ஆண்டு அரசர் கிளாவிஸ் மரணமடைய அரசியாக பொறுப்பேற்ற பத்தில்டிஸ் புனித எலிஜியூஸின் வழிகாட்டுதலின்படி ஆட்சி செய்தார். பிரான்ஸ் நாட்டில் அடிமையாக இருந்த மக்களை விடுதலை செய்து அவர்களுக்கு சுதந்திரமான வாழ்வினை வழங்கிய பத்தில்டிஸ் மக்களால் புனிதமான வணக்கத்திற்குரிய அரசி என்று போற்றப்பட்டார். தனது எஞ்சிய வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து இறைப்பணி செய்ய விரும்பிய பத்தில்டிஸ் ஆட்சி பொறுப்பினை தன் மூத்த மகன் குளோட்டையரிடம் ஒப்படைத்துவிட்டு புனித செல்ஸ் துறவு மடத்தில் சேர்ந்து துறவியானார். அடிமை அமைப்பினை ஒழிக்கும் முன்னோடியாக செயல்பட்டு வரலாற்றில் முத்திரை பதித்த அருட்துறவி பத்தில்டிஸ் கிபி 680 ஆண்டு ஜனவரி 30 நாள் விண்ணகம் சென்றார். அடிமையாக தன் வாழ்வினை தொடங்கி அரசியாக பொறுப்பேற்று தனது இறுதி வாழ்வினை துறவியாக தாழ்ச்சியோடு வாழ்ந்த பத்தில்டிஸினை திருத்தந்தை நிக்கோலாஸ் கிபி 880 ஆண்டு புனிதராக உயர்த்தினார். புனித பத்தில்டிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்றும் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை இறைவன் ஆசீர்வதித்து அவர்களுக்கான சுதந்திரமான வாழ்வினை அருளும்படியாக ஜெபிப்போம்.